ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல் அரசக்கணி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கதை தான் கேட்க போகிறோம். என்ன குட்டீஸ், கதை கேட்க எல்லோரும் தயாரா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு இளைஞன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கான். அவனுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது. அவன் கையில் சுத்தமாக காசு இல்லை. அவன் இருக்கதே ஒரு ஏழை குடும்பத்தில். அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவன் வேலைக்கு போய் சம்பாரித்தா தான் அவன் குடும்பத்தை பார்க்க முடியும். ஆனால் அவன்கிட்ட படிப்பு இல்லை. படிக்கணும்னாலும் காசு வேணும், வேலைக்கு போகணுனாலும் படிப்பு வேணும். அவன்கிட்ட 1 ரூபா கூட இல்லை. ரொம்ப கவலையோடு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கான். போகிற வழியில் ஒரு முதியவரை பார்க்குறான். அந்த முதியவர் இந்த பையனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, உன் கஷ்டத்தை நானும் கொஞ்சம் போக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் உனக்கு தினமும் நான் 24 பொற்காசுகள் கொடுக்குறேன். அதை நீ உன் செலவுக்காகவும் உன் குடும்பத்து செலவுக்காகவும் பயன்படுத்திக்கோ. இது உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ரொம்பவும் உதவியாக இருக்கும்னு சொல்கிறாரு. நான் தினமும் இதே இடத்துல தான் இருப்பேன். நீ தினமும் என்கிட்ட வந்து 24 பொற்காசுகளை வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு. அவனுக்கும் ஒரே சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் இருக்குது. உண்மையிலே அவர் வந்து 24 பொற்காசுகள் தராரு. அதை எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா கிட்டலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த 24 பொற்காசுகளையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க வழியிலே அவன் நிறைய கடையெல்லாம் பார்க்குறான். அந்த கடைகளெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது. அங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிடணும்னு ஒரு ஆர்வம் வருது. ஏன்னா அவன் ரொம்ப நாளாக நல்ல சாப்பாடு கூட சாப்பிடல. அதனால் அவன்கிட்ட இருக்க 24 பொற்காசுகளையும் வச்சு அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி சாப்பிட்றான். எல்லா காசையும் செலவு பண்ணுறான். வீட்டுக்கும் கொஞ்சம் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு போகிறான். அதை எடுத்துகிட்டு போனோன்னா அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. அது என்னென்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது வந்து கடவுள் தான் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுறாரு, இது வந்து நம்ம சரியான முறையில் எடுத்துக்கணும்னு அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 24 பொற்காசுகளையும் நீ ஒரே நல்லா செலவு பண்ணிட்டேன், அப்படி பண்ணாதப்பா, பாதி நம்ம தேவைக்கு எடுத்துக்கோ, மீதியை சேமிச்சு வைன்னு சொல்கிறாங்க. அந்த பையனும் சரின்னு சொல்கிறான். அதே மாதிரி அடுத்த நாளோ போயிட்டு அவர்கிட்ட 24 பொற்காசுகளை வாங்கிட்டு வர அவங்க அம்மா அந்த பொற்காசுகளில் கொஞ்சம் எடுத்து சேமித்து வைக்க சொல்கிறாங்க. ஆனால் அவன் அதை சேமித்த மாதிரி தெரியல. அன்னன்னைக்கான 24 பொற்காசுகளையும் அன்னைக்கே அதை இதை வாங்கி செலவு பண்ணிடுறான். ஏன்னா அவன் மனசுக்குள்ளே வந்து ஒன்று ஓடுது. அது என்னென்னா, அவர் தான் நம்மளுக்கு காலம் பூரா 24 பொற்காசுகள் தரேன்னு சொல்லியிருக்காரே, அப்போ நம்மளுக்கு எப்போ வேணும்னாலும் அவர்கிட்ட போய் வாங்கிக்கலாம்ல. ஒரு நாளைக்கு 24 பொற்காசுகள் தாண்டியாக நம்ம செலவு பண்ணிடுற போகிறோம். அதனால் நம்மளுக்கு எதுக்கு சேமிப்பலாம் சொல்லிட்டு அவன் சேமிக்காமையே இப்படியே ஒவ்வொரு நாளையும் கடந்துட்டு வரான். திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டா அவங்களுக்கு காசு கட்டணும்னு சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒன்றும் புரியலை. சரி, நம்மக்கிட்ட தான் அவர் இருக்காரே, அவர் நம்மளுக்கு இனி கொடுக்க வேண்டிய 24 பொற்காசுகள் இன்னும் தரலையே, நம்ம போய் வாங்கிப்போன்னு அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த முதியவரை காணோம். இந்த பையனும் எல்லா இடத்துலையும் சுற்றி பூத்தி பார்க்குறான். அந்த முதியவர் எங்கேயுமே தென்படலை. அப்போ தான் அவன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். அது என்னென்னா, அவர் அங்கே இல்லை, நமக்கு இன்றைக்கி காசு கிடைக்க போகிறது இல்லை, நம்ம அம்மாவை எப்படி காப்பாற்ற போகிறோன்னு தெரியலன்னு அவனுக்கு ரியலைஸ் பண்ணுறான். அப்போ தான் அவனுக்கு அவங்க அம்மா சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. கொஞ்சம் காசு எடுத்து சேமித்து வைப்பான்னு அவங்க அம்மா சொன்னது. ஆனால் அவன் சேமித்தே வைக்கலை. இப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுக்கிறான், 24 பொற்காசுங்கிறது 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அதை நம்ம எப்படி செலவு பண்ணுறோன்றதை விட எப்படி சேமிக்கிறோம், அதை சரியான முறையில் சேமிக்கிறோமா இல்லையா, சரியான முறையில் செலவிடுறோமா இல்லையான்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நேரம் ஒரு வாட்டி போயிடுச்சுன்னா அது திரும்ப வரப்போகிறது இல்லைன்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். 24 மணி நேரத்தையும் சரியாக செயல்படுறது தான் இந்த கடையோட விளக்கம். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா அரசக்கணி சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.